வணக்கம். கேதுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பாட்டு தான், அதோட முடியுது. கோள்களுடைய அந்த தன்மைகள் அல்லது குணங்கள் அப்படின்னு சொல்கிறது. கோள்கள் தங்களுடைய குணங்களை வந்து அப்படியே பிரதிபலிக்கும்லாம் கிடையாது. இவங்க பூரா பேரும் பாவக ரீதியாக தான் செயல்படுவாங்க. பாவகத்துக்குன்னு தனி செயல்களே நிறைய போட்டு வச்சுருக்கோம். அது உங்களுக்கு தனியாக அது ஒரு விரிவாக சொன்னால் தான் உங்களுக்கே புரியும் இது எப்படி என்னன்னு. அதுலேயும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்களுக்கு விளக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். இழிவான தொழில் செய்தல் அப்படின்னு சொல்கிறாரு. இழிவான தொழில்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்க. சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கிறது இழிவான தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். என்னங்க அப்படின்னா அவன், ஆனால் அந்த இழிவான தொழிலை கூட இப்போ எல்லாம் வந்து அழகாக இந்த பவர் கரண்டில் வச்சு அந்த இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் ரொம்ப பெரிய கொடுமையெல்லாம் இருந்திருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் பிணத்தை எரிக்கக்கூடிய அந்த ஆண் இறந்து போய் அந்த வீட்டில் வேறு ஆண் இல்லைன்னா அந்த ஆணுடைய சம்சார மனைவி தான் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுப்பாடெல்லாம் போட்டிருப்பாங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் கிராமத்துக்கு போய் பார்த்தது கிடையாதுங்க, எனக்கு தெரியாது. இங்கே வந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் எவ்வளவோ செய்திகளை வந்து சொல்லிட்டு போவாங்க. அதில் இது ஒரு செய்தி. இழிவான தொழில்னு சொல்லி இந்த சுடுகாரை சொல்லுவாங்க. அது ஊருக்கு வெளியே இருக்கும், யாரும் அங்கே போக மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படின்னா. பட் அதை சொல்லியிருக்காங்க. பட் அங்கே தான் மோட்சம் இருக்குன்னு சொல்லி இந்த கேது பயிர்கள் சொல்வாங்க. இந்த கேது என்ன சொல்வான்னா, மோட்சம் இருக்கிற இடம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம், அது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த இழிவான தொழிலில் கூட மோட்சத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பிளானட்டாக கேதுவை சொல்வாங்க. நமக்கு தெரியலைங்க, அந்த ஆழ்ந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வரலைங்க, நம்ம விட்டுருவோம். ஏன்னா இழிவான தொழில்கள் அப்படிங்கிறப்ப எது அப்படிங்கிறதுல நிறைய இருக்குது. கோழி வெட்டுறாங்க, ஆடு வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க, ஒட்டகம் வெட்டுறாங்க, நாயை வெட்டுறாங்க, எல்லா உயிர்களையும் வெட்டுகிறார்கள். அது வந்து உயிர் கொலைன்னு போகுது. அது இழிவான தொழிலா? இல்லை அந்த கருவாடுகளை பூராத்தையுமே வேக வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரே நாத்தம் எடுத்து வீச்சை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க, என்னென்ன அப்படின்ட்டு போகிறாங்களே, அது இழிவான தொழிலா? அல்லது அழுகு பொருள்களை வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு அதிலேயே வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஒரு குரூப் அப்படியே போகிறாங்களே, அது இழிவான தொழிலா? அல்லது முறைக்கு மாறாக ஒரு ஒழுக்கத்துக்கு மாறாக செய்யக்கூடிய தொழில்கள் அத்தனையும் இழிவான தொழில்களா அப்படின்னா, இதை எல்லாமே அவங்க இழிவான தொழில் சொல்கிறாங்க. அதுக்கு பூரா காரகம் யாரான்னா இந்த கேது தான். அந்த கேது தான் வந்து, ஐயா யாருமே செய்யலைங்கயா, நான் தான் செய்கிறேன்னா அப்போ நீங்கள் கேதுவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கொலை செய்தல், கேதுவுடைய கொலை செய்தலுக்கு வந்து எல்லா தர்மம் எல்லா நியாயங்களையும் கற்பிப்பாங்க. கேதுவுடைய கொலைக்கு இப்போ செவ்வாய் கொலை பண்ணதுன்னா அது தேவையான நியாயமும் கற்பிக்கும். அவன் நான் வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் நின்று அவனை சுகத்தானே செய்யணும், அது ஒரு நியாயம். அடுத்த நியாயம் என்னென்னா, எனக்கு சாப்பாடு வேணும்ல, நான் என்ன சாப்பிட்றது, கோழியை வெட்டினா தானே சாப்பிட முடியும், கொலை செஞ்சால் தானே சாப்பிட முடியும், அதுவும் நியாயம். அப்போ அந்த இனம் பொருளில் ஒரு சட்ட ரீதியான நியாயங்கள் கற்பிக்கக்கூடிய இடங்களில் நடக்கக்கூடிய கொலைகள் சட்ட ரீதியான கொலைகள், அவை செவ்வாயும் செய்யும். சில நேரங்களில் செவ்வாய் திருடுறதுக்காக மோசமான கொலைகளையும் செய்யும், அதுக்கும் ரெண்டு பங்கு. இந்த கொலை எப்படி நடக்குது, இந்த கேது எப்படி கொலை செய்யற அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் தண்டனைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அனைத்து விதமான தண்டனையை நிறைவேற்றுதல் அப்படிங்கிறாங்க இல்லையா, அத்தனை தண்டனை, அது கொடூரமாக இருந்தாலும் சரி அது சரியாக இருந்தாலும் சரி, தண்டனை நிறைவேற்றுறதில்ல குலை தண்டனை. இப்போ தூக்கு தண்டனை போடுறாங்க. தூக்கு தண்டனை போடும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விதமான அறிவு நடக்குது, செய்ததற்காக செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு கொலைகள் செய்து நியாயமாக நியாயம் கற்பிக்கிறது, தண்டனைக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறது. அதே மாதிரி வந்து நான் இந்த கொலை செய்யலைன்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு விதமான கொலைகள். அதை நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள், எதிர்த்து கேட்டாலே கொலை செய்யக்கூடிய கூட்டமெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கேது தான். கேது முடிய கொலையில் வந்து மர்ம முடிச்சுகள் நிறையா இருக்குது. சிலர் அதை அவுப்பாங்க, பலர் அதை அவுக்கவே மாட்டாங்க. அது கேது முன்னாலேயே நடக்கக்கூடிய கொலைகள்.
ஊர் சுற்றி திரிதல் மோசமான பிளானட்டுங்க. நான் மற்றவங்களை விடுங்க, நீங்கள் நம்ம ஒரு சாதாரணமான ஊர் சுற்றி திரிதல்லையே நான் பார்த்துருக்கேன். நவீன கால பாத யாத்திரைகள், பழனி பாத யாத்திரை, ஐயப்பன் கோயில் பாத யாத்திரை, அந்த கோயில் பாத யாத்திரைலாம் போகிறாங்கன்னா அங்கே எல்லாருமே வந்து ஊர் சுற்றுற வேலை தான். அவங்களுக்கெல்லாம் கேது தான் காரகன். பட் அவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாற்றிட்டு திரும்பி அவங்க வீட்டு போய் சேர்ந்து அவங்க கேதுவாக இல்லாமல் இல்லற வாழ்க்கைக்கு ஓடிடுறாங்க சுக்கரனா. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே ஊரை சுற்றிக்கிட்டே திரும்ப ஒரு வேலையும் பார்க்க மாட்டான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவனுக்கு அவர் பயன் இல்லை, மற்றவங்களுக்கு அவர் பயன் இல்லை. அந்த மாதிரியான ஊர் சுற்று திரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணமும் பண்ண மாட்டான், குழந்தை பெற்றுக்க மாட்டான், சொந்தங்களோட ஒட்ட மாட்டான், எனக்கனாலும் திரிவாங்க. அதாவது வந்து ரொம்ப விவரமாக பேசணும்னு சொல்லி இந்த எல்லையற்ற உலகத்தில் எதுக்கு லட்சியம் சொல்லி வாழக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருமே ஊர் சுற்று திரிதல். இவர்கள் அறிஞர்கள் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில வேற வழி இல்லாமல் போய் போகிறவங்களும் இருக்கிறாங்க. கூடுதல் அறிவு கூர்மை, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அறிவு கூர்மைனா அது புதனுக்கு தான் வரணும். புதன் தான் அறிவு கூர்மை உள்ள பிளானட். அந்த அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து தோப்போம், ஏன்னா அதுக்கு வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு சரியாக இருக்கும். ஆனால் கேதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு வரவே வராது. சுட்டு போட்டாலும் அதுக்கு இப்போ என்ன பேசணுன்றதெல்லாம் வராது. ஆனால் கேதுக்கு ஒரு தலைப்பை கொடுங்களேன், அந்த தலைப்பில் யாருமே பேசாத விஷயமெல்லாம் கேது பேசுவார். அதுதான் அறிவு கூர்மை, அதிக அறிவு கூர்மை. ஆழமாக போயிடுவார் ஒரே சப்ஜெக்டுக்குள்ளே, மிக ஆழ்ந்து போகிறதுக்காக பரந்துபட்ட அறிவுகளை தேடி படித்து அறிந்து அதற்குள் ஆழமாக போகக்கூடிய பிளானட்டாக இவர் மாறுவார். யார்? நம்ம கேது. அதனால தான் அதிக அறிவு கூர்மை. அந்த நேரத்துக்கு மாத்திரம் செய்ய மாட்டார், வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதுமே பயனுள்ள விஷயமாக சொல்லக்கூடிய தத்துவியலாளர்கள்னு மாறுவீங்க இல்லையா? அந்த அமைப்பை கொண்ட அதிக அறிவு கூர்மை உள்ள தத்துவியல் சிந்தனைகள் அவை அனைத்துமே இந்த கேதுனால தான் வரும். வேற யாருனாலையும் வரவே முடியாது, யாரும் சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு இருக்க எங்களுக்கு என்னுடைய துறை தத்துவ துறையினுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே கேது தான். கேதுனால தான் அதிக அறிவு கூர்மையை கொண்டு வர முடியும். வேற எந்த அதனால தான் ஞானகாரகன்னு அவனை சொல்கிறான். ஞானம்னா என்ன? அறிவு தானே, வேற ஒன்றும் கிடையாது. சான்ஸ்கிரிட்ல ஞானம் தமிழ்ல அதுக்கு பேர் அறிவு. ஞானகாரகன்னா அறிவுக்கு அதிக அறிவு கூர்மை கொண்ட பிளானட். யாருமே அது பக்கத்துல போய் நின்று இது அதான் நான் ஏற்கனவே முதல் சாப்டர்ல சொன்ன மாதிரி ஆமான்னு சொல்லும் இல்லைன்னு சொல்லும் ரெண்டும் சொல்றதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அந்த சமயத்தை பொறுத்து பேசும். சாமர்த்தியம்ங்கிறது வந்து இந்த பிளானட்டுக்கு இருக்கிற மாதிரி சாமர்த்தியம் எதுக்குமே கிடையாது. என்ன சாமர்த்தியம் கேட்குறீங்கன்னா, என்னங்க நீங்கள் பண்ணுறது கூட தப்பாக இருக்குது, கூட மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அனுபவம் தானே, நாங்கள் அப்பப்போ படித்து படித்து தானே வருவோம், அதனால என்ன ஆயிடுச்சு மாற்றி செஞ்சுட்டா போதுன்னு உடனே பணிச்சு திரும்பி போய் போகும் பாருங்க. சாமர்த்தியமாக பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறோம், திரும்பவும் அது மன்னிப்பு கேட்குறத பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாது. சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க, இல்லை அதுக்கு முன்னே ஏதாவது தண்டனை இருந்தால் அதை கூட கொடுங்க, வாங்கிக்கிறோங்க. அதனால் ஒன்றும் தப்பும் இல்லைங்க, தவறு செஞ்சுட்டோம்லன்னு பராமரி வரும் பாருங்க. கேது சாமர்த்தியமாக பேசுது, எல்லா விதமான தீய செயல்களையும் சாமர்த்தியமாக அது மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ள கோள் வந்து இந்த கேது. வைராக்கியம், வைராக்கியம் இல்லாமல் யாருங்க தபசு பண்ண முடியும்? வைராக்கிய குணம் இல்லாமல் யாருங்க வாழ முடியும்? கேது முழுவதுமே வைராக்கியம் நிறைந்தவர்கள் தான். வைராக்கியம் இல்லைன்னா அவங்க பேசாமல் இல்லறதுக்கு வந்துட வேண்டியதுதான், அங்கிருந்து நேரம் திரும்பி இங்கே வந்துட வேண்டியதுதான். வைராக்கியம் வேணும்னா தான், வைராக்கியம் இருந்தால் தான் வைராக்கியத்துடன் வாழ்வோம், வைராக்கியத்துடன் நம்மளுடைய இந்த கேதுனுடைய போக்கு கொண்டு போகும்னா தான் அப்படி. அதே மாதிரி வைராக்கியத்துடன் இல்லறத்தில் வாழ்றவங்களும் இருக்காங்க, அதுக்கு கேது. என்னே மாதிரி யார்? எனக்குலாம் ரெண்டில் கேது. வைராக்கியத்துடன் இல்லறத்திலே வாழ்றது, வெளியே வர்றதே கிடையாது. என்னைக்கு ஒரு ஜோன்லாம் போய் போட்டுட்டு நம்ம வெளியே போகும்டான்னு காத்து கிடக்கிறே, அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் உட்காந்துருக்கேன். இந்த பரந்த உலகத்தை வெறுங்காட்டை சுற்றி பார்க்கணும், அப்படியே போனால் போதும். இந்தியாவை சுற்றினா போதுங்க, வேற எந்த ஊருக்குங்க போகணும்? கேதுவாக மாறணும்னு எண்ணமுங்க. என்னங்க நடக்குது? புதன் திசை நடக்குது, அடுத்தாப்புல இந்த 2022 கேது திசை 7 வருஷம் வருது. வருஷக்கு அந்த 7 வருஷம் கடைசியிலேயாவது நம்ம வெளியே கிளம்பி போவோம்டான்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறேன். வெறும் வெறுங்கால ஊரை சுற்றுறது, அந்த ரெண்டுமே நடக்கும்.
ஊரு சுத்துற வேலை நம்ம பாட்டுக்கு கால்நடையா பயணமா போனா தான் அப்படியே இருக்கும். இந்த கேரளாவை கடற்கரைக்கு 4 மாசம் ஆகும் போல இருக்க, அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்க தமிழ்நாடு சுத்தி பார்க்கவும் 4 மாசம் ஆகி போயிடும். இப்படியே இந்தியாவை சுத்தி பார்க்கறதுக்குள்ள எங்கேயாவது செத்து போயிடும் போல இருக்கு. அந்த மாதிரியான எண்ணங்கள் வருதுங்கிற கேதுனா அந்த மாதிரி எண்ணங்கள் வைராக்கியம் எல்லாம் ஏற்படும். விஷகண்டம் உண்மைதான், விஷகண்டம்னா நீங்க நினைக்கிற விஷகண்டம் இந்த பாய்சன் விஷம் பாம்பு விஷம் அதெல்லாம் கொண்டு போய் நீங்க ராகுக்கு கொடுக்கலாம். இவனுடைய விஷகண்டமே என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரண சோறு கூட பாய்சன் ஆகும். சாதாரண ஃபுட்டு பாய்சன்லாம் வருது இல்லையா, உள்ள வயிற்றுக்குள்ள போன உடனே பாய்சன் ஆகி அவனுக்கு பிரச்சனை கொடுக்காதுங்க. ஃபுட் பாய்சன்றாங்க இல்லையா சாதாரணமா, அந்த பாய்சன் எல்லாம் எங்க சார் தான், எங்க கேது சார் தான். பார்க்கும்போது நல்லா இருப்பார், உள்ள போய் பஞ்சாயத்து பண்ணி விட்டுருவார் நல்லவர். இந்த மாதிரி நிறைய பாய்சன்களை சொல்லலாம். அவர் நமக்கு அது பாய்சனே தெரியாம பாய்சனாக மாறக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த கேது. அதனாலதான் அதுக்கு பேர் விஷ கண்டம்னு வச்சோம். விஷம்னு வச்சுட்டோம்னா வேற கண்டம்னா அது வந்து தப்பிச்சு நம்ம வெளியே வந்துட முடியும். ஃபுட் பாய்சன் ஆகுது சாப்பிட்டுட்டு வெளியே வந்துடுவோம். அந்த மாதிரியான விஷகண்டம் ராகு விஷகண்டங்கிற விஷம் கொண்டே இருக்கணும். தருதலைகள் கேட்டிருப்பீங்களே, தருதலை இவெல்லாம் ஒரு ஆளுதான் தருதலை பேலா தருறான் அப்படின்றாங்க இல்லையா. அது என்னடா அப்படின்னா என்ன தருதலையா தெரியலன்னா, தலையாக இருக்கிறவன் வந்து சபைக்கு முன்னவன், கூட்டத்துக்கு முன்னவன், இனத்துக்கு முன்னவன், குடும்பத்துக்கு முன்னவன், தலைவன். தரு தலைனா மாறிடுறான், இதுல இருந்து வெளியே போயிரு, அந்த தலைவன் அந்த லிஸ்ட்ல இருந்தே விட்டுவிட்டு எனக்கு என்னன்னு திருறான் பாருங்க. எதை பத்தியுமே கவலை இல்லாம யாரு வடக்க போனான் தெக்க போனான்னாட்டு திருறான் பாத்தீங்களா. அந்த தருதலை எண்ணங்கள் உடையவங்க யாருன்னா கேது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். திரும்ப திரும்ப அவருடைய வேலை என்ன, அவருக்கு எது தேவை, அதை போய் எப்படி நம்ம பூர்த்தி பண்ண முடியுன்ற அந்த அடிப்படையிலே போகக்கூடிய பசங்களா இருப்பாங்க. வீணா போனவன், அதாவது வீணா போனவரை நீங்க பார்த்துருப்பீங்க. வீணா போனவங்கள்ட்ட எல்லாம் என்ன குணம் இருக்கும்னா, திரும்ப திரும்ப தான் அடிபட்ட விஷயத்திலே, தான் நஷ்டப்பட்ட விஷயத்திலே, தான் கஷ்டப்பட்ட விஷயத்திலேயே திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போறது. யாரைச்சா அது வேணாம்டா அதை விலகிட்டு நம்ம அடுத்ததை போய் பார்ப்போம் வைப்போம், அதில் போய் பார்ப்போம் அது ஏதாவது நடக்குமா ஓகேமான்ட்டு போறதே கிடையாது. நான் இதில் தாங்க வந்தேன், இதில் தாங்க இருந்தேன், இப்படியே போயிடுறீங்கன்னு அப்படியே போய், அதாவது இப்போ நாங்கள்லாம் 35 வருஷமாக நல்லா ஜோதிடத்துறையில் ஜோதிடராக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னைய ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, வீணா போன ஆளுங்க 35 வருஷமா அதுங்க நல்ல பரிகாரம் கிரியாரம்லாம் சொல்லி பல கோடி ரூபா சம்பாதிக்க வேண்டிய ஒரு பேராசிரியர், அவர் பாட்டிக்கு எனக்கு நான் தெரியாருங்க, அவர் ஒரு வீணா போன ஆளுங்க. என்னைக்கு அவங்க ஒன்றும் யாரையும் வாழ விட மாட்டாருங்க, அவரும் வாழ மாட்டாருங்க, எப்படி பேர் வாங்கியிருக்கோம் பாருங்க. காரணம் என்னன்னா, எனக்கு தனஸ்தானத்தில் கேது தானே, கேது சனி குரு புதன் பேசிடுவோம்ல பட்டுன்னு உண்மையை. அதனால வீணா போன லிஸ்ட்ல நாங்களும் ஒரு ஆள் தான், நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி வீணா போன ஆளுங்க. அதில் என்ன பண்ணுறது, சத்தா ரைட்டு, அதெல்லாம் அனுபவிக்கிறதுலாம் ரைட்டு. அந்த பாலிசி வந்துடும் எங்களுக்கு ஏற்புடைய தன்மை, அந்த ஜீரோ தன்மை இருக்கு இல்லையா. அதாவது வந்து எப்பயுமே எய்ம்லெஸ் தான் வந்து லைஃப் ஸ்டைல்லையே ரொம்ப சூப்பர் லைஃப். பூஜ்ய சிறின்னு சொல்லுவாங்க, யார் யார் அந்த பூஜ்யஸ்ரீ அப்படின்னா, எய்மே இல்லாதவன் தான் பூஜ்யஸ்ரீயாக மாறுவான். எய்ம்லெஸ்ஸே, அதாவது வந்து அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவன் பாட்டுக்கு அவன் போவான், அவன் வேலையை பார்ப்பான், அது பாட்டுக்கு அது என்ன நடக்குதோ அது அப்படி அப்படியே அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ்ன்ட்டு போகுது இல்லையா. அந்த குணத்துக்கு அதிபதியே இந்த கேது தான். அனைத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய அமைப்பும், அதே மாதிரி இந்த சூபி ஞானிகள் மாதிரி அவர்கள் பலியானாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என்னக்கன்னான்னு இருப்பாங்க. என்ன வேணாலும் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கு இல்லையா, அந்த பக்குவமும் இந்த கேதுக்கு தான் போய் சேரும். ஒரு ஒப்பற்ற பிளானட்டு, அதாவது இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அறிவு கூர்மையா வந்துடணும், அப்சலட்டிசம்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அனைத்தையும் உள்வாங்கக்கூடிய தன்மை, அந்த மொத்தமாக உள்ள வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு சிலருக்கு அந்த இதெல்லாம் மனசுல இளமையிலே வரும், நடுப்பிரயாயத்தில் வரும், வயதான பின்னாடியும் வரும். பொதுவாக எய்ம்லெஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சயின்ஸ் ஃபுல்லாகவே என்ன சொல்லும்னா, எய்ம் ஃபுல் மேன் தான் வேணும்னும். பட் கேது அதுக்கு நேர் ஆப்போசிட், எய்ம்லெஸ் மேன் தான் எனக்கு வேணும்னு சொல்லும். கேதுக்கிட்ட நீங்கள் போகும்போதெல்லாம் எய்ம்லெஸ் தான், எய்ம் ஃபுல் கிடையாது. வித்தவுட் எய்ம் நீங்கள் கேதுவாக மாறுவீங்க, வித் எய்ம் நீங்கள் நேராக புதனுக்கு போயிடுவீங்க, அங்கே போயிடுவீங்க. அந்த அந்த லெவலில் போய் அறிவு கூர்மையாக பணம் தேட சம்பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போயிடும்.
வித்தவுட் எய்ம்னா நம்மளுடைய கேது. அதனால எய்ம்லெஸ் பர்சனாலிட்டி அப்படின்னாலே கேது வந்துடும். ஒரு நல்ல பிளானட் தாங்க, பார்த்துக்கோங்க. நன்றிங்க, நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பின்னொரு காலத்தில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். ஜாயின் பண்ணும்போது கோலும் பாவம் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் எப்படி எல்லாம் அது ஒர்க் பண்ணுங்கிறதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்குங்க. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.